பசினைக்கு வராது இந்த பக்கம் தான் போறேன் பாருங்களா பேர் ராசு உன் அப்பனுக்கு பர செய்ய தெரியாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்கடா மாமனை நல்ல தோல் மாடா கண்டுபிடிச்சு அதுல பற செஞ்சு அப்பனோட மானத்தை காப்பாத்துறா ராசு நீ செஞ்சது நல்ல பறையனா வீடு திரும்புறதுக்குள்ள அது ஒரு சாவை பார்க்கும் தூங்குற புளிய பறையடிச்சு எழுப்பணும்னு பாரதிதாசனே சொல்லியிருக்காரு ராசு ஏய் ராமசாமி மாடு செத்து போச்சுடே தகரத்தின் துணையோடு வீரக்க வட்டமா வடிவமைத்து வீரக்க செத்த மாட்டு தோலுரித்து வீரக்க சமத்தியான பற செஞ்சி வீரக்க செத்தவன் காதோரம் வீரக்க செவட்டி அடிக்கையில வீரக்க சத்தம் கேட்டு எழுந்துக்கல வீரக்க சவ குழிக்கு ஆளனுப்பு என்ன சார் புக் இது பார்க்கலாமா திருவடி புகழ்ச்சி என்ன சார் படிச்சிட்டீங்களா இதை படிக்கிற அளவுக்கு என் மனசில் நிம்மதி இல்லைப்பா என்ன சார் இதை கேட்டதுக்கு இவ்வளோ சலிப்பாக சொல்கிறீங்க ஒருவேளை என் பொண்டாட்டியும் பொண்ணும் உயிரோடு இருந்திருந்தா நான் நிம்மதியை தேடி போயிருக்கவே மாட்டேன்ப்பா என்ன எனக்கு புரியல அப்பான்னு கூப்பிட ஒரு உறவு இருந்திருந்தா ஆறுதல இருந்திருப்பேன் இனிமே இந்த ஆம்பளை உடம்புல என்னால வாழ முடியாது நானும் இந்த சமுதாயத்தை ஒரு பொண்ணா இருந்து பார்க்கதான் ஆசைப்படுறேன் இவ்வளவு மாதிரி
சார். என்னப்பா? மன்னிச்சுங்க சார். கொலை செஞ்சிட்டு இருந்தேன், ஆனா அவளை பாக்குற வரைக்கும் கையில் வெளி அவகிட்ட என் காதல சொன்னேன், அப்படியே என் பழைய வாழ்க்கையும் சொன்னேன். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்க விஸ்வா, நீ எல்லாத்தையும் எனக்காக விட்டு மாறி இருக்க. ஆனா கடவுள் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நீ பாவம் பண்ண குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் உன்னை மன்னிக்கட்டும், அந்த கடவுளே மன்னிச்சதுக்கு சமம். அப்ப வந்து என்னை கூட்டிட்டு போ. நீ செஞ்சது நல்ல பறையனா, வீடு திரும்புறதுக்குள்ள அது ஒரு சாவ பாக்கும். இவன்தான் என் பொண்டாட்டியும் பொண்ணையும் என்ன அனாதையாக்கி விட்டு போனவன். உங்களுக்கு நான் இருக்கேன், என்ன கடைசி வரைக்கும் பொண்ணை ஏத்திக்கிட்டோம். இந்த கெட்டதையெல்லாம் நீ பார்க்க கூடாதும்மா. அவன் பண்ணது தப்பு, அதுக்குள்ள தண்டனை அனுபவிச்சிட்டான். தெய்வம் நின்று கொள்ளும். உங்களண்ட தப்புக்கு தெய்வம் நின்று கொண்டது. எங்களண்ட பல லட்சம் உயிர்கள் போயினர், எந்த தெய்வமும் நின்று கொள்ள இயலவில்லையே.